அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போனோம், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி என்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரையிலே பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது உங்களை யாராவது வந்து விரட்டுறது, அதிகாரம் செய்வது, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறது, அல்ல அதுக்கான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள், கட்ட பஞ்சாயத்து போன்றதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் அவர்களை கண்ட்ரோலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, அப்போ பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும், ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது அல்லது துறை ரீதியான வம்பு வழக்குகள் ஆகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், குடும்ப பிரச்சனைகள் இவை எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் குறையறதுக்கு சான்சஸ் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும்,
பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடியும், இப்போதான் எனக்கு தெரிஞ்சது இவன் கண வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, மனைவி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் புது நியர்வை வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட சரி செய்து காம்ப்ரமைஸ் ஆகி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்கள், ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி அன்பர்களே, அதே போல் கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போயிட்டு வர்றது அல்லது கல்விக்காக வெளிநாடு போகிறது, அதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் இருக்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே அமைகிறது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஓப்பனிங் சிறப்பான முறையில் உள்ளது. ஏன்னா மேஷராசிக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய மகரத்தில் சனி பகவான் தனித்து விளங்குகிறார். இன்னும் கூட ஒரு 2 மாதம் போச்சுன்னா ஜாப்லாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையப்போகுது. காரணம், 10வது ஸ்தானத்திலிருந்து உங்கள் வீட்டு உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அந்த சனி பகவான் ராகு பகவான தொடர்பு இல்லாமல் போக போகுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் மேஷராசியை பொறுத்தவரையிலே இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைந்து நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தைரியம் அதிகரிக்கின்ற வகையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகின்றது. உங்களுக்கான முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற வகையில் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேர்களே, பதிவின் தொடக்கத்தை சொன்னதைப் போலதான் உண்மையிலேயே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக அமைகிறது. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான், தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. 2வது பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு கேது இவங்களுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறார். ராகு பகவான் ரிஷபராசியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறார் என்பதுதான் உண்மை. அப்போ ரிஷபத்திலிருந்து ராகு வெளியில போயிட்டாரு அல்லது 7வது பாவத்திலிருந்து கேது வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா ரிஷபராசிக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டுவிடும். ஸோ நல்லதை நோக்கி, நல்ல எதிர்காலத்தை நோக்கி, நல்ல நேரத்தை நோக்கி இந்த ரிஷபராசி என்பவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த ஒரு நல்ல பொசிஷனுக்கு ரிஷபராசி என்பவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு ஓப்பனிங் நல்ல முறையில் தெரியுது. ரிஷபராசி நேர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் 10வது இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் இன்னும் 1 மாதத்தில் அந்த ராகு பகவான் டச் பண்ணிடுவார். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியேறி அந்த குருவை டச் பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அது கடன் சுமைகளாக இருந்தாலும் சரிதான், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், உங்கள் ஆஃபீஸுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இவையெல்லாம் கை நழுவி போயிருக்கும் என்று சொன்னால், அதெல்லாம் கூட நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கோ கேட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த ஜனவரி மாதம் உண்டு. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் நல்ல முறையில் இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரையில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னாக்கா அவங்களுடைய இஎம்ஐ ப்ராப்ளம், லோன் ப்ராப்ளம், அதுதான் பெரிய விஷயமா இருக்கும், பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது. அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். ஏன்னா 11வது வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு குரு பகவான் தனக்கு 2வது வீடாக அதை அமைத்து கொண்டிருக்கிறார். அப்போ குருவுக்கு வந்து எப்பவுமே அரை பார்வை, 2வதாக ஒரு பார்வை உண்டு அப்படின்னு ஜோதிட உலகம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது 2வது வீட்டை குரு பார்க்கின்ற 20% நிச்சயமாக நல்ல சுப பலன்கள் ஏற்படும். குரு 2வது வீட்டை பார்த்தார்னா தன வரவு நிச்சயம் இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதாக எண்ணி ரிஷபராசிக்கு பண வரவுகள் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது. இந்த ஜனவரியில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல தான் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பான உத்தியோகங்கள் கிடைக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாமல் தவித்து வரக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே ஜாப் லாஸ் ஆகிருக்கு, திரும்பவும் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் வேலையில் பணியிடை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸு,
வேலையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸருடைய அந்த கடுமையான போக்கு, அவங்களுடைய ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து உங்களுக்கு எதிரிகளாக மாறுவது, உங்கள் என்கிட்ட பாஸ் பேசிக்கிட்டே இருந்தார் இப்போ பேச மாட்டேங்கிறார். ஸோ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலமாக மாற்ற முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை இவை எல்லாமே கூட சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது வறுமையாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், உடன் பிறந்தவர்கள், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, இவங்களை மாமனார் மாமியார், இவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட விலகும். அதே போல பழகக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக மிதுன ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து 3 மாதங்கள் ஆகுது. ஏன்னா நவம்பர் டிசம்பர் இது 3வது மாதம், ஜனவரி மாதம். உங்கள் ராசிக்கு 9வது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை, பலவிதமான சப்போர்ட்டை மிதுன ராசிக்கு கொடுத்து வருகிறார். ஆனாலுமே கூட மிதுன ராசி ஒரு சில யாருக்கெல்லாம் ஜாதகம் வீக்காக இருக்கோ, பலவீனமாக இருக்கோ, அந்த மாதிரியான மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த அஷ்டம சனியுடைய தொந்தரவுகள் இருந்து வருகிறது. நல்லாவே இருக்குது சாமி, ஏன்னா நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கடைசி நேரத்தில் எங்களால் அதை சக்சஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் அஷ்டம சனியுடைய அந்த தொந்தரவுகள் தான், சனி பகவானுடைய தொந்தரவுகள் தான் காரணம் மிதுன ராசி அன்பர்களே. சரி, இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறது, அப்போ சனி பகவானை எப்படி நீங்கள் மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அது மூலயமாக பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக பரிகாரங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே 8வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் அவர் கூட இருக்கக்கூடிய சூரியன், அவர் கூட இருக்கக்கூடிய செவ்வாய், அப்போது உங்கள் ராசிக்கு 3 கூடியவன் லாபஸ்தான அதிபதி, இந்த 3, 11 கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 8வது இடத்தில் மறைகிறார்கள். அப்போ 3வது அதிபதி சனி பகவானோட மறைகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தால் அபரிமிதமான ஒரு சப்போர்ட் இருக்கும். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அந்த சைரன் வச்ச காரில் போகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள், அரசியலில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணங்காசுகள் நீங்கள் நினச்ச இடத்துல பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும், பேர் புகழ் கூடும், உங்களுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் பிஸ்னஸை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசியினுள்ளே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் இந்த கொரோனா எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம், வேறு கம்பெனிக்கு மாறலாமான்னு பார்க்குறேன், வேறு கம்பெனிக்கு போகலாமான்னு பார்க்குறேன் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வேலையில் ஜம்ப் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு ஏதாவது பரிகாரங்கள் பிராயச்சித்த முடியுமா, அதை சரி பண்ண முடியுமா, இந்த கம்பெனியில் நீங்கள் கண்டினியூ பண்ணால் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, அல்ல வெளியில் போனால் தான் ஃபியூச்சராக, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் எடுத்துகிட்டு ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஆரோக்கியம், மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், வைப்பு தோஷங்கள், மந்திரம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது, அக்கம் பக்கத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், மனபயம் இதையெல்லாம் உங்களால் வெல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே,
கடகராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு ஆனந்தமயமான மாதமாக அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு சந்தோஷம் நிச்சயமாக நடந்தே தீர வேண்டும். ஏன்னா கடகராசிக்கு பண வரவுகள் இல்லாமல் பண கஷ்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீண்ட நாட்களாக பணங்காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்களே, கடன் சுமைகளில் தத்தளிக்கின்ற கடகராசி அன்பர்களே, கடலில் ஒரு புயலில் எப்படி ஒரு படகு மாட்டிக்கிட்டுனா, ஒரு கப்பல் மாட்டிக்கிட்டுனா, இது எப்படி தவிக்குமோ, அது உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தவிப்பாங்களோ அதை போல கடன் சுமைகளில் மாட்டிக்கொண்டு குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமையாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப பிரச்சனையாக இருக்கணும். அந்த குடும்ப பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாராக இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம். ஸோ குடும்ப பிரச்சனைகளாலும் கடன் பிரச்சனைகளாலும் ஆரோக்கிய குறைவுகளாலும் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் போய் அதில் சிக்கிக்கிட்டேன், ஒரு நேரம் காலம் என்னை இழுத்து கொண்டு போய் உன்னை உள்ளே விட்டுடுது, நான் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்லாம் சொல்லி சிக்கலில் மாட்டின் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை இந்த சிக்கல்லேருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இந்த மாதம் யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு தசாபுத்திகள் சிறப்பாக இருக்குமே ஆனால், கோச்சாரங்கள் சிறப்பாக இருக்குமே ஆனால், நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் நீங்கள் எந்த விதமான துன்பமாக எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், நான் சொன்ன மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், உங்கள் கம்பெனி உங்கள் அல்லது உங்களுக்கு பிஸ்னஸில் வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸு, பில் பெண்டிங்கு, ஸோ அதேபோல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது, ரெண்ட்டு சம்மந்தப்பட்டது, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், வம்பு வழக்குகளில் கோர்ட் கேஸ் இருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸு, அல்லது கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்ஸு, நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ அதை சக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும், அதுக்கான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஜெயிச்சிடலாம் அப்படின்னாக்கா சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் அம்பாள் வழிபாடு இன்னும் கூட கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்படி இல்லை எங்களுக்கு ஆப்ஷன் தெரியல, அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு தெரியவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லுகின்ற பட்சத்தில், கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய மாதமாக மாற்றிக்கொள்வது மிகவும் எளிமையான விஷயமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2-12 ஆகிய இரண்டு வீடுகளை பார்க்கிறார். அதோடு உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல பஞ்சமாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி. 5-10 உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு 7வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் பிளானட்ஸுடைய பொசிஷன்லாம் இந்த கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் அமைகின்ற காரணத்தினாலே ஜனவரி மாதம் நீங்கள் எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக அமைகிறது, வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம், நம்ம பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல், ஹாப்பி நியூ இயர் சொன்னதை போல, உண்மையிலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மந்தாக, மனசுக்கு ரொம்ப இதமான, மனசுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக அமைய போகிறது. பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், வெளியூர் செல்ல வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். குடும்பத்தாரோட அல்லது நண்பர்களோட யாரோட சேர்ந்து போனால் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட சேர்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகின்றன. மேக்சிமம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஆனாலும் அது சுகமான செலவுகளாக சுப விரயமாக அது மாறி அமைந்துவிடும். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6வது வீடு என்று சொல்ல, 6 மற்றும் 7வது வீட்டில் போய் அமர்கிறார். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாட்கள் ராசிக்கு 6வது வீடான சனி பகவானோடு மகரத்திலே அமர்கிறார். அப்போ அந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்றதே ஒரு நல்ல சேர்க்கை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தகப்பனும் மகனுக்குமான உறவு முறைகளை அது எடுத்து கொடுக்கும். அதை விட அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல அரசு அதிகாரிகள், அந்த சைரன் வச்ச காரில் செல்லக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள்,
அதே போல உயர் பதவிகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் வேளாண்ல உயர் நல்ல ஒரு பிசினஸ்மேனா இருக்கக்கூடியவர்கள், ஒரு தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. சனி சூரியன் சேர்க்கை தான் சரி கிடையாதே சாமி, எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சிம்மராசியை பொறுத்தவரையில் 4-9 உடைய, அதாவது கேந்திரஸ்தான அதிபதியாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் அதே சமயத்தில் பாக்யஸ்தான அதிபதியாகவும் இயங்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெறுகிறார். இது ஒரு கூடுதல் சிறப்பாக அமைகிறது. அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாகவும், வம்பு வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும், அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், அதே போல சிம்மராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது உண்மை. அது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், காதலர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். பசங்க நம்ம சொல்ற வச்சு கேட்கல, நம்மளை மீறி பசங்க செயல்படுது, தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறார்கள், அது குடும்பத்துக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளில் சிக்கலில் மாற்றின் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும், அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரியுடைய பிரச்சனைகள், உள்ள ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ட்ரபிள்ஸ், இல்லை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது உங்களுடைய ஓனர் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக மாறியிருக்குது, பேட் ரிலேஷன்ஷிப்பு மாறுவது, இந்த மாதிரியான பல சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. குடும்ப கஷ்டங்கள் மாறப்போகுது. ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரையிலும் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள், அந்த கேது பகவான் மெல்ல மெல்ல 3வது பாவத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதே போல உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கே ராகு பகவானும் மெல்ல மெல்ல மாறி பாக்யஸ்தானத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் நீங்கள் அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பித்து தரக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக, பெருமை மிகுந்த மாதமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, நான் பதிவில் தொடக்கத்தில் சொன்னதுதான் உண்மை. எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி கன்னிராசிக்கு இந்த ஜனவரி மாதம் தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு எடுத்து தரப்போகுது இந்த மாதம். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், நீண்ட நாட்களாக ஒரு பிளான் போட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு கற்பனை செய்து வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும், இந்த வேலை எடுக்கணும், இவர்கிட்ட இந்த கம்பெனிலேருந்து நம்ம ஆர்டர் எடுக்கணும், நமக்கு வந்த இந்த ஆர்டர்ஸை நம்ம செய்து காமிக்கணும், நமக்குள்ள கற்பனையை நம்ம வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சுய தொழில் செய்பவராக, ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அல்லது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நீங்கள் எந்த எதை விஷயத்தை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றீர்களோ, நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானோடு உங்கள் ராசிக்கு 3-8 உடைய செவ்வாய் பகவான் சென்று அமர்கிறார். அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே ஏற்படுகிறது. ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் அங்கே உச்சம் அடைகிறார். அப்ப உச்சமடைந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய ஸ்பீடு அதிகரிக்கும், உங்களுடைய ஒரு வேகத்தோடு எதையும் நீங்க செய்வீங்க, அதைதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், நாம கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணணும், இதை நம்ம ஜெயிச்சு காட்டணும், நம்ம இதை பேர் புகழ் வாங்கணும், இதுலேருந்து நம்ம இதை சம்பாதிக்கணும், இதுலேருந்து நம்ம இதை ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தோடு, ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸோடு, ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே ஒரு அற்புதமாகவே இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பானதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை இந்த வருஷம் முழுவதும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். ஸோ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிற காரணத்தினாலும், உங்களுடைய வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து, அதே சமயத்தில் உங்களுக்கு பணவரவு என்று சொல்லக்கூடிய பாவத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார்.
அப்ப பண வரவுகள் இருக்கும், வீண் செலவுகள் குறையும், அதே போல தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள், உயர் அதிகாரியுடைய தொந்தரவுகள், கூட வேலை செய்கிறவங்களுடைய தொந்தரவுகள், அல்லது லேடிஸால வரக்கூடிய பிரச்சனைகள், மானம் வீண்படி அவமானங்கள் சம்பந்தப்பட்டது, தலைகுனிவுகள் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் சம்பந்தப்பட்டது, அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் ஏதேனும் ஆசையை தூண்டுபவர்களாக இருந்தால், அது பணங்காசமாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆசையை தூண்டக்கூடிய விஷயமாக இருந்தால் கொஞ்சம் சற்று கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகள் இந்த இரண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி குடும்பம், பொதுவாக குடும்ப உறவு முறைகளை அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். பசங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, தவறான முடிவை எடுக்கிறாங்க, அல்லது பெற்றோர்கள் சொல்ல பேச்சு கேட்கல, அல்லது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இதெல்லாம் சரி பண்ண மந்த் நல்லா இருக்கு, ஜனவரி மாசம் நல்லா இருக்கு, கன்னிராசிக்கு சப்போர்ட் பண்ணுது, பட் எனக்கு அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நிச்சயமா நீங்க எந்த நிலையில் எந்த பொசிஷன்ல இருந்தாலும், ஒரு அரசியல இருந்தாலும் சரிதான், சினிமா துறையில இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு தொழிலதிபராக இருந்தால், பிசினஸ் மேனா இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிவிஜுவலா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களுக்கு ஒரு அது உங்களுடைய ஜாதக பிரகாரம் பரிகாரங்கள் செய்து வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பா இருந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறந்திருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படி சந்தோஷமான இந்த எப்படி நம்ம துவங்கணுமோ அதே போல இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதத்தில் துவங்குகிறது. இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசிக்கு சந்தோஷமான வருஷமாக, சந்தோஷமான மாதமாக அமைகிறது. சந்தோஷத்தின் ஒரு ஆரம்பம் எப்படி இருக்குமோ, ஒரு பெருமையா இருக்குமோ, ஒரு மகிழ்ச்சியா இருக்குமோ, அதே போல நிச்சயமா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சூரியன் துலாம் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் அமர்கிறார். கேந்திரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சனி பகவானோடு இணைகிறார். ஒரு 14 நாட்கள் அங்கு அமர்கிறார். அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு அந்த லாபஸ்தான அதிபதி குருவோடு இணைகிறார். அப்போ லாபஸ்தான அதிபதி சூரியன் நாளை கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான், 5வது வீட்டில் இருந்தாலும் சரிதான், இந்த இரண்டுமே துலாம் ராசிக்கு ஒரு உயர்வை, உயர்ந்த பலன்களை, நற்பலன்களை, சுப பலன்களை தருகிறது. இதன் மூலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 2-க்கும் 7-க்கும் உடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகர ராசியிலேயே உச்சம் பெறுகிறார். அப்ப 2-க்கும் 7-க்கும் உச்சம் அடைகின்ற பொழுது கூட்டுத் தொழில்கள் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைகள் ஆகட்டும், குடும்ப பிரச்சனைகள் ஆகட்டும், இவெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. கூட்டுத்தொழில் ஜாயின்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிசினஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். அதே போல கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதே போல திருமண யோகங்கள், ஏன்னா 7வது அதிபதி தான் அங்கே உச்சமாக கேந்திரம் ஏறி அங்கே உச்சம் அடைகிறார். அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தாமத திருமணங்கள், இதெல்லாம் நல்ல இன்க்ரீஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. திருமணங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம்னா 5வது லாபஸ்தான அதிபதி 5வது பாவத்துக்கு போகிறார், அங்கே போய் 1 மாதம் தங்குறார். அப்போது 5வது வீட்டுக்கு ஏற்கனவே அங்கே குரு இருக்கிறப்ப குரு சூரியன் சேர்க்க நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி, வம்ச அபிவிருத்தி, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இயல்பாக உங்களுக்கு நடந்துட்டால் சந்தோஷம், அப்படி இல்லைனாக்கா இன்னும் கூட நீங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் பரிகாரங்கள் செய்து கொள்வது, தெரிந்து கொள்வது சிறப்பு. பிஸ்னஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நார்மலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கிளியர் ஆகும். அதே போல தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜாப் ஓபனிங் அமோகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தாங்க சரியான மாதம்,
வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும். உங்களுக்கு ஏதாவது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒரு மனசு கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கான உடனடியான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல தாங்க அரசியல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் வெற்றி பெறுவதற்கு கூட இந்த மாதம் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் உங்களுக்கான வெற்றி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அது எப்படி உறுதி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கான பரிகாரங்களை செய்து கொள்வதே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதம், ஆனந்தமயமான மாதம், சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கு. பதிவின் தொடக்கத்தில் சொன்னதே போல ஹாப்பி நியூ இயர் என்ற வார்த்தையை சொன்னோம். அதே போல தாங்க விருச்சகத்துக்கு ஹாப்பி மந்த், அந்த வருஷத்துடைய நியூ இயருடைய இந்த வருஷத்தினுடைய முதல் மாதமாக சந்தோஷத்தின் ஆரம்பமாக இந்த மாதம் விருச்சக ராசிக்கு அமைகிறது. காரணம் என்ன? மெல்ல மெல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் மெல்ல மெல்ல உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காருங்க. ஸோ கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டாருன்னா நிச்சயமாக விருச்சக ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஒரு வருஷம் தானா சாமி, அது ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குன்னு கேட்டாக்கா அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன? விருச்சக ராசிக்கு தொழில் ஸ்தானமாக வரக்கூடிய சூரியன், தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் மறைந்து அதே சமயத்தில் அரை அசுபஸ்தானமாக மூணாவது வீட்டில் நின்று அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். மகரத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை, இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது உலகத்திற்கும் சரிதான், அரசியலுக்கும் சரிதான், கவனத்தை ஏற்படுத்த வேண்டியதாக அமைகிறது. அப்ப விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஒண்ணுக்கும் ஆறுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொல்கின்ற பொழுது விருச்சக ராசிக்கு அது உச்சமான பலத்தை அல்லது பலனை கொடுக்கும். இது ஒரு விஷயம் போரும் விருச்சக ராசி நேயர்களே. இரண்டாவது, உங்க ராசிக்கு என்ன கேந்திரஸ்தானத்தில் நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்கிறார். குறிப்பா உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே விருச்சக ராசி நேயர்களே, உங்க தொழில் ஸ்தானம் நிலை பெறும். அந்த தொழில் ஸ்தான அதிபதி தொழில் காரகனோடு இணைகிறார், சனி பகவானோடு. அப்போ நிலையான வியாபாரம், நிரந்தரமா ஸ்டாண்டர்ட் பிசினஸ் இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், பில் பெண்டிங் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும். ஒரு நல்ல பையர் கிடைப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக அதனால பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில லாபங்கள் அதிகரிக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுப்பீங்க. நீங்கள் கடன் பிரச்சனைகள் யாராவது உங்களை வந்து அதிகாரம் பண்ணுறது, உங்களை மிரட்டுறது அப்படிலாம் இருந்தாக்க நீங்கள் அவங்கள ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை எடுத்து செய்வீங்க. அப்போ எதிரிகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல், உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே போல தான் வேலை வாய்ப்புகள், எது எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுதான், அது அரசாங்க வேலையோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ அல்லது அரசியல் சினிமா துறை, இது எப்படி இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் நல்ல முறையில் இருக்கும். வேலை ஜாப் லாஸ் ஆகி இருக்கக்கூடிய புதிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே அந்த ஒற்றுமை ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் உறவு முறைகள், அது வேலை செய்ய இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அந்த மாதிரி உறவு முறைகளாக ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களில் கூட உங்களுக்கான அதிகமான முயற்சிகள் தேவை. ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் முன்னேற வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்வீர்களேயானால்
இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய மாதமாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது, சந்தோஷமான மாதமாக அமைகிறது. இப்பதான் வருஷம் பிறந்திருக்கு. வருஷம் பிறந்து முதல் மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், அவரோடு உங்கள் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இணைந்திருக்கிறார். முதல்ல ஒரு 15 நாட்கள் அல்லது 14 நாட்கள் ஒன்பதாம் அதிபதி சூரியன் இரண்டாவது வீட்டில் வாசம் பெறுகிறார். அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் வருகின்ற பொழுது நிச்சயமா நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், அது அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் அல்லது வர வேண்டிய பணங்காசில் பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் இதான் இருக்குமேயானால், பணம் கொடுக்கல வாங்கலை இதான குறைகள் இருக்குமேயானால், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, இப்படி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாக்கியங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. அப்போ ஒன்பதாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் இருக்கிறார். அதே போல ஐந்தாம் அதிபதியும் இரண்டாவது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு உயர்வான ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு குடையவன் இரண்டிலே அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பூர்வ புண்ணியங்களாலே ஒரு குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுறதோ, குலதெய்வங்களுக்கு போகிறது, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, சிறுதூர பயணங்கள், எல்லாரும் அப்பா அம்மா எல்லாரையும் ஆயுஷ்மிட்டு வருது, வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் செய்வது, அப்பா அம்மாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்வது, உங்களுக்கான திருமண முயற்சிகளை எடுப்பது, திருமண பேச்சுக்களை எடுப்பது, ஜாதகம் பார்க்கறது அல்லது உங்களுக்கு அதுக்கான பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் செய்வது, இதை போன்ற மங்கள விசேஷங்கள் எல்லாம் இந்த மாதம் நடைபெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமாக நடக்கப் போகுது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானுடைய இன்னொரு வீடாக விளங்கக்கூடிய உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்த்து அந்த ஏழு குடையவனை உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக அமைகின்ற பொழுது தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையில், வர்த்தகத்தில், பிஸ்னஸில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், இன்னும் கூட உங்களுடைய தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், அதே போல மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவு, உங்களுக்கு அகைன்ஸ்டாக பிளான் பண்ணுறது, இதையெல்லாம் நீங்கள் வெற்றி பெற முடியும் தனுசு ராசினியர்கள். அதே போல அரசியல், சினிமா துறை, அரசியல் சார்ந்தவர்களாக ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் வாங்குவதற்கும் உங்களுடைய இது மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தொந்தரவுகள், மறைமுகமான எதிரிகளை நீங்கள்லாம் வெல்வதற்கான இந்த ஜனவரி மாதம் ஒரு சப்போர்ட்டான மாதமாக அமைகிறது. எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வருஷம் பிறந்திருக்கு. வருஷம் பிறந்து முதல் மாதமாக இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கின்றது. அப்போ பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல ஹாப்பி நியூ இயர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். அதே போலத்தான் இந்த ஜனவரி மாதம், இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஹாப்பி நியூ இயராக அமையணும்னா, அதில் முதல் மாதமாக தொடங்குகின்ற இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைய வேண்டும். அப்படி அமையுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது நடக்கும். ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியில் 4ஆம் அதிபதியாகவும் 11 உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்ற பொழுது லாபங்கள் அதிகரிக்கும். கேந்திர ஸ்தான அதிபதி உங்கள் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாலே ஒரு சுகஸ்தானம் அதிகரிக்கும்.
வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வண்டி வாங்கிறது அல்லது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, வீடு மனை கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குவது, அல்லது தடைப்பட்ட வீடு வீடு கட்டே இருப்பீங்க அது பாதையில் நின்று இருக்கும், அந்த வேலையை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு சார்ந்த வீட்டில் உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் செய்வது, அப்பா அம்மாவுக்கு ஒரு 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், அல்லது உங்களுக்கான திருமண பேச்சுக்களை தொடங்குவது, உங்களுக்கான ஜாதக பரிவர்த்தனையை பார்ப்பது, பொருத்தம் பார்க்கறது, அல்லது ஆலய வழிபாடுகள் அதுக்கான பரிகாரங்களை செய்வது, இப்படியான மகர ராசி என்பர்களை இந்த மாதம் கேந்திரஸ்தான அதிபதி மங்கள காரகன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியில் வந்து அமர்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், மங்கள செய்திகள் உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்ல, அந்த மங்கள காரகனே 11 அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் விளங்குகின்ற காரணத்தினால் இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பொதுவாக மகர ராசிக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் தடைபட்டு இருக்கக்கூடிய வருமானங்கள், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த முயற்சிகள், அல்லது உங்களுக்கு உங்களுக்கான பாக்கியங்கள் இதெல்லாம் தடைபட்டு இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி அந்த பாக்கியங்கள் லாபமாக வந்து அடையும். அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார் மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. அதே போல இந்த வருடம் முழுவதும் உங்க ராசிக்கு 7 பாவத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், அங்கேயும் உங்களுக்கு ஜாதகம் வலு பெறுகிறது. அப்போ 7 பாவத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், உங்க ராசிக்கு 6 பாவத்தையும் 8 பாவத்தையும் 9 10 தொழில் ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில வெற்றி பெற முடியும். அதே போல ஒரு ஒரு உயர்ந்த சூழ்நிலையில, உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, ஒரு நல்ல கேட்டகரியில இருக்கீங்க, ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய சான்சஸ் வந்து ஒரு மிஸ் ஆகுது. அப்ப அதுக்கான பரிகாரங்கள், ஒரு பெரிய ஹோமத்தை செய்து அதுக்கான என்ன பரிகாரங்கள் என்பதை தெரிந்து அதை செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும் மகர ராசி அன்பர்களே. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ராகுவும் கேதுவும் மகர ராசிக்கு திரிகோணத்தில் 3-9 அமர்ந்து கொண்டு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த பிரச்சனையில் இருந்தும் படிப்படியாக நீங்கள் வெளியில் வந்துகிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மகர ராசிக்கு நேரம் நல்லா தான் இருக்கு. இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. உரிய உங்க ஜாதகத்தை தெரிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் மகர ராசி அன்பர்களே. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, பிறந்திருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பதிவின் தொடக்கத்தில் சொன்னோம், நாம் ஹாப்பி நியூ இயர் என்ற வார்த்தையை உங்களுக்கு பயன்படுத்தினோம். அதை போல இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷமா அமையணும்னா பிறக்கக்கூடிய இந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் முதல்ல உங்களுக்கு சந்தோஷமானதாக அமையணும். இந்த மாதம் சிறப்பாக இருந்தாதான் அப்புறம் அடுத்த அடுத்த மாதங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், வலுவானதாக இருக்கும், நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்குது, பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரையில் நேரம் நல்லா தாங்க இருக்கு. 7.5 சனி அப்படிங்கிற ஒரு குற்றத்தை தவிர்த்து கும்பராசிக்கு 7.5 சனி நடக்குது, இது ஒன்று தாங்க அங்கே தோஷம். அதை தவிர்த்து மற்ற 5 பாவம், 7 பாவம், 9 பாவம், தொழில் ஸ்தானங்கள் இவை எல்லாமே வலுப்பெற்று இருக்கின்றன. கும்பராசியை பொறுத்தவரையில் 10 இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் கேது பகவான் இருந்து உங்க தொழில பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி வருகிறார். தொழிலிருந்து வரக்கூடிய தடைகள், தொழிலிருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், தொழில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், தொழில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், மறைமுக பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டது, இதையெல்லாம் நீங்க அல்லது உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுகமான எதிரிகளும் கூடவே இருப்பாங்க, அவங்கனா மறைமுகமா உங்களுக்கு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவாக சொல்ல முடியும்.
அப்போ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள் இவற்றில் எல்லாம் இருந்து கூட நீங்க விடுபடுவதற்கு உங்களுக்கு சரியான ஒரு குரு கிடைத்து அவர் மூலியமாக உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க வெளியில வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு துவக்கமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தவங்களா இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம், எனி ஒன் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு நல்ல பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது உயர் பொறுப்புகள் இருக்கவங்களாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாபில் நல்ல ரேங்க்ல இருக்கவங்களாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் போட்டிகளை அல்லது தொழில் எதிரிகளை உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ, அந்த அகெயின்ஸ்டை எல்லாம் சரி செய்து அதை நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, காரணம் உங்க ராசிக்கு ஏழு கூடிய சூரிய பகவான் 12வது வீட்டில் சனி பகவானோடு இணைகிறார். பொதுவாக கும்பராசிக்கு 12ல சனி பகவான் மறைந்திருப்பது கூடுதல் சிறப்பு, ஆனால் அது 7.5 சனியை அமைஞ்சது அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதோடு மட்டும் இல்லைங்க, லாபஸ்தான அதிபதியாகவும் 3-11 கூடிய செவ்வாய் பகவான் அவரும் 12வது வீட்டில் வந்து மறைந்து கொள்கிறார். அப்ப 3வது அதிபதி 12ல மறைவதும் 7வது அதிபதி 12ல வந்து உட்காருவதும் சேர்வதும் ஒரு இந்த மாசத்தை பொறுத்தவரையில வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் செலவுகள் கூட நம்ம அதை சொல்லலாம். கூடுதல் செலவுனா குடும்பத்தோடு இங்க வெளியில போறது, ஊருக்கு போயிட்டு வர்றது, அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் அப்ப குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கும்படியாகத்தான் அது நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தாரோடு சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளும்படியாக இவை அது அமையும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மாமனார் மாமியார் அவங்களுடைய பிரிவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் திருந்தி திரும்பவும் வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வருஷம் போகிறதற்கு நாமளும் திரும்பவும் மனசை மாற்றிப்போம், நம்ம வீட்டுக்காரோட போய் இருப்போம், நம்ம மனைவியோட போய் இருப்போம், அந்த மாதிரியான மனமாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உரிய பரிகாரம் உங்கள் ஜாஸ்பரி ஒரு பர்த் சார்ட் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய மாதமாக அமைகிறது. கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வருஷமாக தான் இருக்க போது. ஹாப்பி நியூ இயராக இருக்க போது, புதிய வருடம், ஹாப்பி நியூ இயர். மீனராசியை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, அந்த மாற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்க்கை பாதை மாறுமா, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த கடன் சுமைகள்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், குடும்ப பொறுப்புகளை எப்படி சமாளிக்க போகிறோம், அந்த மாதிரி பலவிதமான மன குழப்பங்களிலும் மன கவலைகளிலும் ஏதாவது வெளிச்சம் தெரியாத வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கத்தை தருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5வது வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் தொடர்ந்து பார்க்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருக்குமே ஆனால் முற்பிறவியில் செய்த கர்மா வினைகளின் பிரகாரமே அந்த பலாபலன்களை பலன்களை இந்த சனி பகவான் கொடுத்து வருகிறார். இப்போ இதை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது உங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதத்தில் 2வது அதிபதியாகவும் 9வது அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைகிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி சமாளிக்க முடியும் என்று கேட்பீர்களே ஆனால் மீனராசி அன்பர்களே, 2-9 உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகின்ற பொழுது தனகாரகனாகவும் லாபகாரகனாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே பண வரவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும்,
மீனராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய பத்து கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்து 2/12 அமர்ந்திருக்கிறார். பாக்யாதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னாலே இந்த ஒரு காரணம் போரும் மீனராசிக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக, ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம், அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வி பெற்றிருந்த ஒரு விஷயம், அது இனிமேல் நடக்காது அப்படின்னு நினச்சிருந்த ஒரு விஷயம் மீண்டும் இந்த மாதம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அது முன்னாடி வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலமாக இந்த மீனராசிக்கு இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. அப்போ இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கோ இதை போல தான் வருஷம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், இது கூடுதலான நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில், வெற்றி அடையக்கூடிய வகையிலே அமைகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். யாரெல்லாம் ஜாப் இல்லாமல் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் நிறையவே உருவாகும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் சொன்னால் பணியிடைய மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருதல், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள், இவை எல்லாமே சுபத்துவமாக இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்கு சந்தோஷமான மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல் யானங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.